वाणी, तारीख है 16 जुलाई 1972। स्वच्छ और अभी इतने आत्मिक मुरली वाले मुरली खान आंदोलन है दीहदी आकर्षण मुहूर्त है। अपने को इस श्रेष्ठ பதினாறு நாளில் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு. இந்த உயர்ந்த நாடகத்தில் நீங்க உங்களை ஒரு முக்கிய நடிகராக, ஒரு ஹீரோ நடிகராக, அதாவது கதாநாயகராக கருதுகின்றீர்களா? அனைவரின் கவனமும் எப்பொழுதும் முக்கிய நடிகர்கள் மீதுதான். எனவே ஒவ்வொரு நொடியும் உங்களை ஒரு முக்கிய நடிகராக கருதி கொண்டு நடிக்கின்றீர்களா? பிரபல நடிகர்களுக்கு குறிப்பாக மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. அவையவை: முதலாவது, அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள்; இரண்டாவதாக, அவர்கள் மிகச்சரியான முறையில் இருப்பார்கள்; மூன்றாவது, அவர்கள் கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பிரபல நடிகர்களிடம் இந்த மூன்று விடயங்களும் மிகவும் நிச்சயமாக இருக்கும். அப்படியானால் இந்த வழியில உங்களை ஒரு பிரபலமான முக்கிய நடிகராக நீங்கள் கருதுகின்றீர்களா? எந்த அம்சத்தின் காரணமாக நீங்கள் கவர்கின்றீர்கள்? இந்த மூன்றில் ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஆன்மீகத்தின் ஈர்ப்பு இருக்க வேண்டும். உடல் அழகோட இருக்கிறவர்கள் மற்றவர்களை தங்களை நோக்கி கவருகின்றார்கள். அதே போல தூய்மையான மற்றும் ஆன்மீக சக்தி கொண்ட ஆத்மாக்கள் மற்றவர்களை தங்களை நோக்கி கவருகின்றார்கள். அதே போல செப்புயுகத்தின் தொடக்கத்தில் உள்ள பெரிய ஆத்மாக்கள், உயர்ந்த ஆத்மாக்கள், அவர்களின் சதோப்பிரதான் நிலையில் இருந்தார்கள். அதனால் அவர்கள் அந்த ஆத்மீக ஈர்ப்பை கொண்டிருந்தார்கள். அது மற்றவர்களை தங்கள் பக்கம் இழுத்து ஒரு தற்காலிக காலத்துக்கு இந்த உலகில் ஆர்வமின்மையை தூண்டியது. தவறான அறிவை, அதாவது ஞானத்தை பெற்றவர்களிடம் அவ்வளவு ஈர்ப்பு இருந்தால், உண்மையான மற்றும் உயர்ந்த ஞானத்தை உள்ளடக்கியவர்களும் இந்த ஆன்மீக ஈர்ப்பு இருக்கும். உடல் அழகு யாரேன் உடல் உலகு அழகுடைய யாரேனும் உங்களுக்கு அருகில் வரும்பொழுது, அல்லது உங்கள் முன்னால் வரும்போது மட்டுமே உங்களை ஈர்க்க முடியும். ஆனால் ஆன்மீக ஈர்ப்பு தூரத்தில் அமர்ந்திருக்கும் மற்றவர்களை ஈர்க்கும். இந்த அளவுக்கு ஈர்ப்பை, அதாவது ஆன்மீகத்தை, உங்களுக்குள் அனுபவிக்கின்றீர்களா? அதே வழியில் நீங்க மிகச்சரியான முறையில் இருக்க வேண்டும். எதில் சரியான முறையில் இருக்க வேண்டும்? உங்கள் எண்ணங்களுக்கு ஸ்ரீமத், உங்கள் வார்த்தைகளுக்கு ஸ்ரீமத் மற்றும் உங்கள் செயல்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இவை அனைத்திலும் நீங்கள் மிகச்சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் தவறானதாக இருக்கக்கூடாது. ஒழுக்கம் எதுவாக இருந்தாலும், நடத்தை விதிகள் எதுவாக இருந்தாலும், வழிநடத்தல்கள் எதுவாக இருந்தாலும், இவை அனைத்திலும் நீங்கள் மிகச்சரியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். ஆகவே முக்கிய நடிகர்களுக்கு இந்த மூன்று சிறப்பு இயல்புகளும் எல்லா நேரத்திலும் உண்டு. எந்த விசேட இயல்பு, எந்த சிறப்பு இயல்பு குறைவாக இருக்கின்றது, எத்தனை சதவீதம் குறைவாக இருக்கின்றது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய சிதியுடன் சேர்ந்து நீங்கள் சதவீதத்தையும் பார்க்க வேண்டும். ஓம் சாந்தி. அச்சா, இந்த முரளி நாளை தொடரும்.